ஜி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, விருங்கம்பாக்கம் மார்க்கெட் சைடில் இருக்கோம். ஒரு நாலஞ்சு குவஷ்சன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம், மக்களுக்காக பொதுவான நிறைய குவஷ்சன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம். அது வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டு மக்களோட ஒப்பீனியன் என்ன, மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பற்றின்ற விஷயங்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் என்ன கேட்க போகிறோம் கண்டிப்பாக ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்ப இன்னொன்னு கேக்குறேன், அரசாங்கம் அதுக்கு பயந்து வீட்டுல உட்காந்து பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, வியாபாரம் மட்டும் போனா போட்டு தான் நாங்க உட்காந்துக்கிறோம். இல்ல இல்ல, அதெல்லாம் மூணாவதாலாம் வராது, வர்றதுக்கு சென்ட் கிடையாது. சும்மா சொல்றது தான் இது, மூணாவது அலை நாலாவது அலை அஞ்சாவது அலைன்றது எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பாடு பண்றது தான் இது. இருக்கிற இன்னொன்னு, இப்போ மூணாவது அலை வந்துருச்சு, நீங்க வீட்டில் உட்காந்து உங்களை பாதுகாக்க நினைக்கிறீங்களா இல்ல வியாபாரம் போதேன்னு வருத்தப்படுறீங்களா? அதாவது நம்ம தேவைக்கு பண்ணிதான் ஆகணும். மூணாவது அலைன்னு வீட்டில் இருந்தா எல்லாருக்கும் நடக்காது, அதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப மூணாவது அலை வந்தா எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும், அப்ப வியாபாரம் நின்றும் பரவாயில்லையா? வந்துச்சுன்னா இருந்தா ஆகணும், அதை சமாளித்து தான் ஆகணும், என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் என்ன செய்ய போகுது? அரசாங்கம் என்ன 1000-2000 கொடுப்பாங்க, அதான் நம்மளை பாடு நங்கி போகுது. நம்ம கஷ்டப்பட்டா தான், உழைப்பு இருந்தா தான் நம்மளுக்கு. அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த கொரோனா வந்து போகுது, எங்களுக்கு வியாபாரம் போகுது, அதனால அரசாங்கம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி யோசிங்க, என்ன மாதிரி வேணும்னு யோசிக்கிறீங்க அரசாங்கம் பண்ணணும்னு? ஏதாவது முடிஞ்சால் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். காசு பணமாவா இல்லை வேறு ஏதாவது? அது எப்படி கொடுக்குறாங்களோ அப்படித்தான் நமக்கு. எது வந்தாலும் ஓகே, ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாச்சும் நாலு மணி நேரம் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், இது பண்ண முடியும். இப்படி வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வேலைக்கு போகணும், இல்லை வியாபாரம் பார்த்தாத்தே எங்களுக்கு கஞ்சி கஞ்சி ஊற்றுறதுக்கு வேறா இருக்கா? அதனால ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்க்குறேன், ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பண்ணது கிடையாது. நாங்களும் கோரிக்கை விட்டுக்கிறோம். ஏதாவது நஷ்டம் ஏதாவது வந்துச்சா? நாங்கள் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு பிரயோஜனம், அதனால லாப நஷ்டங்கள்லாம் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த மூணாவது அலை வருதுன்றாங்கல்ல, மூணாவது அலை வந்துருச்சு வந்துருச்சு, நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வியாபாரம் போதே கவலைப்படுறீங்களா? வியாபாரம் வீட்டில் இருந்தால் உள்ள சேஃப்டி உங்களுக்கு. இப்போ வியாபாரம் போதே கவலைப்படலையா? வியாபாரத்தை ஏன் சேஃப்டி பண்ணுவோம்? வியாபாரம் நாளைக்கே பார்த்து, இப்போ நீங்கள் லாக்டவுன் 3 மாதம் வீட்டில் இருந்தீங்கன்னா வியாபாரம் போயிடுச்சுன்னா சம்பளம் எல்லாம் எங்கே வரும்? அதெல்லாம் பத்த வேலைக்கே வாதுங்க, நம்ம உடம்பு தான் மூலம் முக்கியம். அப்படியா? நம்ம உடம்பு தான் மூலம் முக்கியம். வியாபாரம் தச்சுமே போட சொன்னோம்னா போடும், எதுவும் போட்டுருக்க மாட்டோம். லாக்டவுன் முடி தான் இந்த லாக்டவுன். உங்களுக்கு நஷ்டம் எதுவும் வராதா? வீட்டில் எதுவும் நஷ்டம் வராதா? வீட்டு நஷ்டம் தான் பார்த்து கொண்டு தான், அதெல்லாம் நஷ்டம் வரதான் செய்யணும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்த வேலைக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். ஆமாங்க, உயிர் தான் முக்கியம். உயிருக்கு முடிஞ்சுன்னா எதுவுமே கிடையாது, உயிர் தான் முக்கியம். சரிண்ணா, நம்ம வேலை எல்லாம் சேஃப்டிமோ அவ்வளோ நல்லது. இப்போ தச்சியமாக இப்போ கொரோனா தான் அதிகமாகிடுச்சுன்னா லாக்டவுன் போடலாம் தான், உங்களால் செய்ய கூட. ஆமாம், தொடர்ந்து வியாபாரம் பண்ணணும் எதுவும் கிடையாது. சரிண்ணா, எங்களுக்கு அதுதான் முக்கியம். சரி, இப்போ மூணாவது அலை வந்துச்சுனா உங்களாம் என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம், பூவாக்கு தான் கஷ்டம். கடகாரங்களுக்கு கூட பதில் சொல்லிக்கலாம் போது, வயிற்றுக்கு யார் பதில் சொல்கிறது? சரி, இப்போ வந்து வந்துருச்சு, வீட்டில் உட்காந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வியாபாரம் போதையும் கவலைப்படுறீங்களா? ரெண்டு வந்து பார்க்கணும், நம்மளை முதல் பார்த்துக்கிட்டு அப்புறம் ரெண்டாவது வியாபாரம் பார்க்கணும். அப்போ முதல்ல உங்களை தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? வியாபாரம் போன பிரச்சனை இல்லை, வியாபாரம் நீங்களே நாளை கூட பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த அலை வந்து கொரோனா வந்து நம்ம இதாகி போச்சுன்னா வேற நம்ம போய் எங்கே போய் சம்பாதிக்கிறது? கைகள் எப்படி நல்லா இருக்குது? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா வந்து போகும்போது நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா? இல்லை சேஃப்டியாக இருந்தாங்க. சேஃப்டியாக இருந்துச்சு? இல்லை பணம் பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சா? பிரச்சனை இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். இப்போ சரி, அந்த ரெண்டாவதுலேருந்து மூணாவது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சா? பணம் பிரச்சனை போயிடுச்சா இல்லை அதுதான் அப்படியே தான் இருக்கா? இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சரி,
எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள். சரி இப்போ வந்துருச்சு வந்துச்சு மூணாவதுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம் போதேன்னு கவலைப்படுறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாத்துக்கலாம்னு அவசரத்துக்கு நீங்க வீட்டுல உட்கார்ந்து உங்களை பாதுகாக்க நினைக்கிறீங்களா இல்ல வியாபாரம் போதேன்னு வருத்தப்படுறீங்களா? அதாவது நம்ம தேவைக்கு பண்ணிதான் ஆகணும். நாளைக்குள்ளாம் நமக்கு அந்த அளவு வந்து கொரோனா வந்து நம்ம இதாகி போச்சுன்னா வேற நம்ம போய் எங்கே போய் சம்பாதிக்கிறது, கைகள் எப்படி நல்லா இருக்குது? அப்போ இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா வந்து போகும்போது நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா? அதெல்லாம் சேஃப்டியாக இருந்தோம். சேஃப்டியாக இருந்துச்சு இல்லை பண பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சா? பிரச்சனை இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். இப்போ சரி அந்த ரெண்டாவதுலேருந்து மூணாவது வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சா, பண பிரச்சனை போயிடுச்சா இல்லை அதே தான் அப்படியே தான் இருக்கா? இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. சரி இப்போ கொரோனா வந்துருச்சு எல்லாரும் வீட்டில் இருக்கணுன்றாங்க. ஆமாம், வீட்டில் இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வீட்டிலே தான் சும்மா இருக்கிறேன், அதனால வேண்டி நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவேன், வெளியே வரமாட்டேன். வீட்டுல கொஞ்சம் பரவாயில்ல, வேலைக்கு போறோம் ஒரு மன ரிலாக்ஸ் ஆகுது.